ஒரு த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை த்ரெட்டிலேருந்து ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம், டைம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம், ரெண்டு மெத்தட் வச்சுக்கிட்டோம், ரெண்டு ஃபங்க்ஷன் புக் டிக்கெட் டிஸ்பிளே டூன்னு ரெண்டு வச்சுக்கிட்டோம். ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. இப்போது ரெண்டு த்ரெட், ஒரு த்ரெட்டு டிஸ்பிளே டூவை கால் பண்ணுது, ஒரு த்ரெட்டு டிஸ்பிளேவை கால் பண்ணுது. இதுதான் நம்மளோட நேற்று டிஸ்கஷன். அந்த ரெண்டு த்ரெட்டுக்குமே நீங்கள் ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் இப்படி பாஸ் பண்ணுறீங்க. நீங்கள் லிஸ்ட்டு இல்லை, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா சிங்கிள் வேல்யூ நீங்கள் இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ் பண்ணது நேற்று லிஸ்ட், அதனால் நம்ம லிஸ்ட்டை அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ T1 டாட் ஸ்டார்ட் இருக்குது, T2 டாட் ஸ்டார்ட் இருக்குது. ஒரு த்ரெட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஒரு த்ரெட்டு இன்னொரு ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ நம்மக்கிட்ட இப்போ இங்கே T1 ஒரு த்ரெட்டு, T2 ஒரு த்ரெட்டு, ரெண்டு த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகுது. T1 டாட் ஜாயின், T2 டாட் ஜாயின், இதோட ரிசல்ட்டை பார்ப்போம். இங்கே பாருங்கள், அதாவது ஜாயின் என்ன பண்ணுவோம்னா, இன்னொன்று வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் ஜாயின். எப்படின்னு காமிக்கிறேன். 3.1.5 டிஸ்பிளே இஸ் நாட் டிஃபைன்டா, டிஸ்பிளே இந்த ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளேன்னு மாற்றிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு எந்த ரிசல்ட் வருது, அடுத்து எந்த ரிசல்ட் வருது? இப்போது T1 டாட் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க, T1 எங்கே போகுது, T1 என்ன ப்ரிண்ட் பண்ணுது, டிஸ்பிளேவை ப்ரிண்ட் பண்ணுது. T2 எதை ப்ரிண்ட் பண்ணுது, டிஸ்பிளே 2-ஐ ப்ரிண்ட் பண்ணுது, கரெக்டா? நல்லா பாருங்கள், T1 டாட் ஜாயின், T2 டாட் ஜாயின் கொடுத்தா இது ஒரு ரிசல்ட்டு. முதல்ல T1 T2 T1 T2 T1 T2 இப்படி போகுது. இன்னொரு தடவை ரன் பண்ணுவோம். அப்படியே ஜோடி ஜோடியாக போகுதா ரெண்டு த்ரெட்டும்? எப்போ ரன் பண்ணாலும் என்ன ஆர்டரில் வந்தாலும் பேர் பேராக வருதா? இப்போ இந்த ஜாயினை எடுத்து விட்டுருவோம். டைம் டேக்கன் பிரிண்ட் ஆகுதா? ரொம்ப சின்ன ப்ரோக்ராம், அதனால் இந்த ஜாயினோட டிஃப்ரென்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. பொதுவாக ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இன்னொருத்தர் என் கூட ஜாயின் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஜாயின். அப்போ T1 டாட் ஜாயின்னு கொடுத்தா T1 த்ரெட்டு மற்ற த்ரெட்டெல்லாம் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறது தான் ஜாயின், சரியா? நம்ம இன்னும் பெரிய ப்ரோக்ராம் ஏதாவது ஒன்று பண்ணும்போது இந்த ஜாயின் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்மளால் ரொம்ப குட்டி ப்ரோக்ராம் இது, அதனால் டக்குன்னு அதோட டிஃப்ரென்ஸை உடனே ஃபீல் பண்ண முடியல. ஜாயின் அப்படிங்கிறதோட வேலை அதான். இப்போ இதுலேயே வெயிட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் வெயிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ டைம் வெயிட் பண்ண சொல்கிறீங்களோ அவ்வளோ டைம் வெயிட் பண்ணும் இந்த த்ரெட்டு. இப்போ T1 டாட் ஜாயின்னு கொடுத்துட்டேன்னா, T1 த்ரெட் வந்து ஜாயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஜாயினோட மீனிங். வெயிட்டிங் ஃபார் அதர் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். குட் ஈவினிங் சார். ஆ, குட் ஈவினிங் சார். ஸ்லீப்ங்கிறதுக்கும் வெயிட்டுங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஸ்லீப்ங்கிறது அந்த த்ரெட்டு வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடும் ஃபார் 1 செகண்ட் தானே? நீங்கள் எவ்வளோ ஜாயினும் அதே மாதிரி செகண்ட்ஸ் கொடுக்கலாம். கொடுக்குறது செகண்ட்ஸா மில்லி செகண்ட்ஸா? அது நீங்கள் அதாவது ஏதோ ஒரு டைம்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், ஸ்லீப்புக்கும் ஜாயினுக்குமான டிஃப்ரென்ஸ் சும்மா இது ஜாவாவில் காமிக்கிறாங்க, எல்லாத்துலேயும் இதே மாதிரியான மீனிங் தான். ஜாயின் என்ன பண்ணுவோன்னா, த ஜாயின் மெத்தட் அலோஸ் 1 thread டு வெயிட் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் அனதர். இன்னொரு த்ரெட்டு முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் உங்களோட ஜாயினிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே இது இன்க்ளூட்ஸ் தி மெயின் த்ரெட் ஆல்சோ. என்னங்க? திஸ் இன்க்ளூட்ஸ் அந்த வெயிட்டிங் வந்து இன்க்ளூட்ஸ் தி மெயின் த்ரெட் ஆல்சோ. நீங்கள் எந்த த்ரெட்டு ஜாயின் கொடுக்குறீங்களோ அந்த த்ரெட் மெயின் த்ரெட்டுக்கு நம்ம ஜாயின் கொடுக்க முடியாது இல்லையா? அது என்ன, அது மெயின் த்ரெட்டையும் நீங்கள் எடுத்து பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல, அதோட நேமை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கும் ஜாயின் கொடுக்கலாம்.
இப்ப கரண்ட் த்ரெட் எது அப்படினு நீங்க கெட் நேம் கொடுத்து எடுக்கறீங்கல்ல ஓகே அப்படியே கொடுக்கலாம் இப்ப ஜாயின்ங்கிறது வெயிட்டிங் ஃபார் अदर த்ரெட்ஸ் டு கம்ப்ளீட் ஸ்லீப்ங்கிறது மத்த த்ரெட் இருந்தாலும் இல்லனாலும் நான் ஸ்லீப்புக்கு போறது ஸ்லீப் மத்த த்ரெட் இருந்தாலும் நான் ஸ்லீப்புக்கு போவேன் இத வந்து த்ரெட்ல சொல்ல மாட்டாங்க டைம் டாட் ஸ்லீப்னு இங்க சொல்வாங்க ஸ்லீப் மெத்தடையே இங்க வந்து டைம்ல யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம டைம்ல தான் இங்க ஸ்லீப் யூஸ் பண்றோம் அப்ப டைம்ல ஸ்லீப் யூஸ் பண்ணிட்டா என்னன்னா இன்னொரு த்ரெட் இருக்கா இல்லையா அத பத்தின ஒரி எல்லாம் எனக்கு இல்ல நான் தூங்க போறேன் நான் ஒரு செகண்ட் தூங்கிட்டு நான் திரும்ப ஆக்டிவா வந்துறேன் இது ஸ்லீப் ஜாயின்ங்கிறது இன்னொரு த்ரெட் வரட்டும்ங்கிறதுக்காக நான் வெயிட்டிங்க்கு போறேன் அது ஜாயின் சார் அந்த இன்னொரு த்ரெட்ன்றது T1 ஓட இன்னொரு த்ரெட்ங்களா இல்ல T2 T1 ரெண்டு த்ரெட் வச்சிருக்கீங்கல்ல ஆமா அந்த இன்னொரு த்ரெட் இப்போ T2 வந்து யாருக்காக வெயிட் பண்ணு T2 T1 காக வெயிட் பண்ணு ஓகே இப்போ நீங்க ரெண்டுமே கொடுத்துட்டீங்கன்னா T2 வந்து T1 காக வெயிட் பண்ணும் T1 T2 காக வெயிட் பண்ணும் முடியிறதுக்காக ஆ இந்த ஜாயினை தான் ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணலனா டெட்லாக் வந்துரும் ஏன்னா ஒன்னு இன்னொன்னுக்காக வெயிட் பண்ணும் அந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும்போது டெட்லாக் கான பாசிபிலிட்டி நான் இப்போ ஸ்டார்ட் ன்னு கொடுத்தா கூட அது ரெண்டு ரெண்டா தான் வரும் இல்லீங்களா ஆ ஸ்டார்ட் ஏனா நீங்க கொடுத்திருக்கிற மில்லி செகண்ட்ஸ் ஒரே ஒரு செகண்ட் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க கரெக்ட்டா அதனால அப்படி நடக்கு இப்போ இந்த ஜாயினுக்கு இப்போ இந்த ஜாயினுக்கு நான் ஒரு குட்டி புரோகிராம் எழுதுறேன் அது புரியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க சோ டெட்லாக் வந்து எப்படி பாசிபிலிட்டிங்க ரெண்டு த்ரெட் இருக்கு ஒரு த்ரெட் இன்னொரு த்ரெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு அந்த த்ரெட்டோட எக்ஸிகியூஷன் எங்கே ஒரு இடத்துல லாக் ஆயிருச்சு லாக் ஆகுற சான்சஸ் வந்து எப்படி இருக்கும் ஒரு டிபி கனெக்ஷன் ஃபெயில் ஆயிருக்கும் ஒரு ஃபைல டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோசீட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபைல் லொகேஷன்ல இல்லாம இருக்கும் இந்த மாதிரி அது எக்ஸெப்ஷன் வச்சு ஹேண்டில் பண்ணலடா காலி ஆமா எக்ஸெப்ஷன் வச்சு இல்ல எக்ஸெப்ஷன் இல்ல ஏன்னா இத ஹேண்டில் பண்ண முடியாது உண்மையிலே இல்ல நம்ம வந்து ஃபைல் லொகேஷன் இல்லன்னா அதுக்கு எக்ஸெப்ஷன் போட்டுருக்கணும் போடலன்னா இந்த மாதிரி ஜாயின் கொடுத்தா போய் டெட்லாக்ல போய் மாட்டிக்கிடும் அதுதானே இப்போ எப்படி சொல்றேன்னா நான் யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் திடீர்னு நெட் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு அப்போ அந்த நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்றேன் திடீர்னு நெட் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுனா ஒரு ஒரு மெயில் ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இருக்கேன்னு வைங்களேன் இப்போ எனக்கு இந்த வீடியோ டவுன்லோட் ஆகாது அதனால மெயில் எக்ஸிக்யூட் மெயில் சென்டிங்கே நடக்காது அப்போ நான் வேற ஒரு த்ரெட்லனால லாக் ஆகிறது தான் டெட்லாக் அப்போ அது முடியணும் அது முடிஞ்சாதான் இது முடியும் ஆனால் அது முடிய பாசிபிலிட்டியே இல்லை ஏன்னா நெட் இல்லை ஸோ ஆனால் அதை வந்து நான் ட்ரை கேட்ச்ல ட்ரை அண்ட் அக்செப்டில் போட்டிங்கன்னு வைங்க இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரப்ஷன் வந்துச்சுன்னா அந்த இமெயில் அனுப்ப வேணாங்கிற மாதிரி போட்டிருந்தா அந்த டெட்லாக் போக சான்ஸ் இல்லை நீங்க டெட்லாக் நீங்க எக்ஸெப்ஷன்ல என்ன பண்ணிருப்பீங்க அந்த லொகேஷன்ல ஃபைல் இருக்கான்னு தான் பார்ப்பீங்க ஓகே இந்த லொகேஷன்ல ஃபைல் இருக்கு உங்களால அந்த ஃபைலை ரீச் பண்ண முடியல ரீச் பண்றீங்க இன் பிட்வீன்ல அது ஸ்டாப் ஆகுது ஓகே சார் இப்போ இந்த ஜாயினுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம் ஃப்ரம் த்ரெட்டிங் இம்போர்ட் ஸ்டார் கொடுத்துட்டேன்னா இம்போர்ட் டைம் இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வழக்கம் போல் ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எழுதி வச்சுப்போம் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் சும்மா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11 ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன் இந்த இடத்துல பிரிண்ட் ஏதாவது ஒரு சைல்டாக பிரிண்ட் சைல்டு கமா ஐ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் டிஸ்பிளே ஓவர் இந்த இடத்துல ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணும்போதும் டைம் டாட் ஸ்லீப் கொடுத்துக்கிறேன் ஸ்லீப் வந்து ஒரு செகண்டு ஸ்லீப் ஆகட்டும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இதோட இது முடிஞ்சது இப்போது இந்த டிஸ்பிளேவை கால் பண்ண போகிறேன் இதை ஒரு தனி த்ரெட்டாக கால் பண்ண போகிறேன் அப்போ த்ரெட்டாக கால் பண்ண போகிறேனாலே ஒரு த்ரெட் ஆப்ஜெக்ட் வேணும் அந்த த்ரெட் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டார்கெட் என்னங்கிறத சொல்லணும் இப்போ என்னோடய டார்கெட் இந்த டிஸ்பிளே தான் சொல்லியாச்சு இந்த த்ரெட் ஆப்ஜெக்ட்டுக்கு டீனு பேர் வச்சாச்சு கரெக்டாக இப்போ இந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணணும் டி டாட் ஸ்டார்ட் இவ்வளோ தான் என்னோடய ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன் முதல்ல சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3, சைல்டு 4, சைல்டு 5 ஓகே ஃபைன் இது நார்மலாக இல்லைங்க போயிட்டே இருக்குது ஓ 10 வரைக்கும் கொடுத்துருக்கணும் ஓகே
இது நார்மலாக 10 தடவை இந்த ஃபார் லூப் ரன் ஆகிறதுக்கு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ பாருங்கள் இந்த இடத்துல டி டாட் ஜாயின் இதானே நீங்கள் கேட்டீங்க, மெயின் த்ரெட்டுக்கு இந்த ஜாயின் அப்ளை ஆகுமா? கரெக்ட். இப்போ டி டாட் ஜாயின்னு கொடுத்துட்டேன் சரியா. இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு சைல்ட் த்ரெட். இந்த இடத்துல போயிட்டு அதே ஃபார் லூப்பை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதே இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேரண்ட் இல்லை மெயின் த்ரெட், பேரண்ட் வேண்டாம் மெயின்னு வச்சுக்கிறேன், இங்கே மெயின் த்ரெட் அப்படின்னு பேர் கொடுத்துட்றேன், அவ்வளோதாங்க. இப்போ இதோட அவுட்புட் பாருங்க. ஏன் தனித்தனி இப்போ இந்த ஜாயின் இல்லாமல் நல்லா இந்த அவுட்புட் பார்த்துக்கோங்க, திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதில் வேணால் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுதுன்னா இதை ஃபைன்னு வச்சுக்கலாம், சிக்ஸ் ஒரு சிக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஜாயின், இப்போ ஜாயின் இருக்குது, ஜாயினோட தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபுல்லாக சைல்டு ரன் ஆகுது, எப்போ ரன் பண்ணாலுமே சைல்டு ரன் ஆகுது. இல்லை இதில் ஏன் பேரண்ட் இப்போ பேரலல் எக்ஸிக்யூஷன் மாதிரியே இல்லை. இதை பார்த்தா இத்தனைக்கும் சைல்டு தான் வந்து ஸ்லீப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ குறைஞ்சது சைல்டு ஸ்லீப்புக்கு போகும்போதாவது நம்மளோட மெயின் த்ரெட் ரன் ஆகணும். இப்போ இந்த ஜாயினை ரிமூவ் பண்ணுறேன், இதோட டிஃப்ரென்ஸை பாருங்கள். இதான் டிஃப்ரென்ஸ். அதாவது நீங்கள் டி டாட் ஜாயின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, டி த்ரெட் வில் வெயிட் ஃபார் அதர் த்ரெட்ஸ் டு கம்ப்ளீட். இந்த த்ரெட் இருக்குல்ல, நீங்கள் டீன்னு ஒரு த்ரெட் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்கள, வில் வெயிட் ஃபார் அதர் த்ரெட்ஸ். அதர் த்ரெட்டுங்கிறது எது இங்கே? அதர் த்ரெட்டுங்கிறது தான் மெயின் த்ரெட்டு, கரெக்டா சார்? அவுட்புட்டை காட்டுங்க திருப்பி. ஸோ ஃபஸ்ட் இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தென் இட் வெயிட் ஃபார் மெயின் த்ரெட் டு ஃபினிஷ். ஆஹா, இல்லை இல்லை, இது ஜாயின் இல்லாமல் இருக்கிற அவுட்புட். இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, இது இது இல்லை, இப்போ ஜாயின் இல்லாத அவுட்புட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜாயினை கமெண்ட் பண்ணிட்டேன், ஜாயினை கமெண்ட் பண்ணிட்டேன், ரேண்டமான அவுட்புட் நீங்கள் பார்க்குறீங்க. ஜாயினை கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அவுட்புட் வரலாம், நமக்கு தெரியாது. இது ரேண்டம் அவுட்புட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜாயின் கொடுக்குறேன், ஜாயின் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் கொடுத்து நான் இதை ரன் பண்ணுறேன்னா, we wait until the first one finish. ஆ, எது வெயிட் பண்ணுது? மெயின் த்ரெட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கரெக்ட்டா? சோ ஜாயின் குடிக்கிறதுலாம் முடிஞ்சிரும் ஃபர்ஸ்ட். ஜாயின் ஆகணும். இப்போ நீங்க இங்க என்ன த்ரெட் கொடுத்திருக்கீங்களோ அது அதோட டாஸ்க முடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து ஜாயின் ஆகும்போது தான் மெயின் த்ரெட் எக்ஸிகியூஷனுக்கு போகுது. இப்போ இத வந்து நான் சைல்டோட parallel ரன் பண்ணனும்னா இதுக்கு ஜாயின் கொடுக்கணுமா? இத கேப்சர் பண்ணனும். இந்த த்ரெட்டோட நேம் எடுத்து இதுக்கு நீங்கள் ஜாயின் கொடுத்துக்கலாம். கொடுத்தா பேரலல் எக்ஸிகியூஷன் நடக்கும். ஆமாம் ஆமாம், பேரண்ட் அண்ட் சைல்ட். ஓகே, இப்போ ஒரு டி டாட் அந்த 11 லைன் என்ன பண்ணுதுன்னா, சைல்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெயினுக்கு வந்து அந்த த்ரெட்டை இது பண்ணுது. ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த த்ரெட்டிங் கான்செப்டே நடக்கல, அப்படிதானே? த்ரெட்டிங் கான்செப்ட் நடக்குது, த்ரெட்டிங் கான்செப்டை நம்ம இன்டென்ஷனலாக டிலே பண்ணுறோம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ப்ரொடியூசர் கன்சியூமர்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து ப்ரொடியூஸ், இப்போ ஒரு பெரிய மேரேஜ் ஹால் பஃபே முடிஞ்சு இதை யூஸ் பண்ணுறேன், அங்கே வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஈட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ சர்வ் பண்ணணும்னா எல்லா செட்டப்பும் எடுத்து வைக்கணும், அவங்களோட பஃபேல எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அப்போது சர்விங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், இல்லை ப்ரிப்பரேஷன்னு வச்சுக்கோமே, இப்போ ஃபுட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈட்டிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நான் இந்த இடத்துல சொல்லுங்க, நீ முடிங்க, நான் முடிச்சோட கேட்குறேன். இந்த இடத்துல ப்ரொடியூஸ் மாற்றிக்கிறேன். இப்போது பேரலல் எக்ஸிகியூஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறவும் ப்ரிப்பேர் பண்ணுறவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவங்க க்யூவில் நிற்கிறாங்க, பஃபேல க்யூவில் நிற்கிறாங்க.
ஆனால் அவர் எல்லாம் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அப்படி இல்லைனா இது வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அவர் பாதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார், இவங்க பாதி வாங்கிட்டு இருப்பாங்க, ஒரு கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ முதல்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஈட்டிங் பண்ணுங்கள். இந்த கண்ட்ரோலை எனக்கு த்ரெட்டில் கொடுக்கறது ஜாயின்ட். சரி, இப்போ இன்னொரு ப்ரொடியூஸ் வந்து கீழே ஃபார் லூப்பு கீழே போடுறீங்கன்னு வைங்க, மெயின் மெயின் த்ரெட்டு கீழே, அப்போ வந்து அது போட்டு நான் ஜாயின் கொடுக்குறேன் அதையும். ஸோ ப்ரொடியூஸ் ஒன் வந்து இதே ப்ரொடியூஸ் ஒன் வச்சுக்கிடுங்க. இப்போ ப்ரொடியூஸ் டூ கீழே போடுங்க, கீழே அங்கே போடாதீங்க, அந்த மெயினு கீழே போடுங்க. மெயின் இல்லை, எங்கே நீங்கள் கால் பண்ணுறது தானே? ஆ, எங்கே கீழே கால் பண்ணுங்க. ஆ, கால் பண்ணுறேன். இப்போ ப்ரிப்பரேஷன் டூன்னு இதை வச்சுக்கிடுறேன். ஆமாம். இப்போ என்ன சொல்றீங்க? இது த்ரெட் 2 மறுபடி அந்த அந்த இத அப்டேட் செட்ட காப்பி பண்ணி ஃபார் கீழ போடுங்க. இது T ஜாயின் பண்ணி வச்சுக்கவா? T1 வந்து T2 வந்து வச்சுக்கிடுங்க. ஆமா, இது T1 ஓட ஜாயின்ட் ஆகுமா அல்லது மெயினை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது எக்ஸிக்யூட் ஆகுமா? மெயினை முடிச்சிட்டு தான் இங்க வரும் நமக்கு. ஏனா இங்க தான் நீங்க த்ரெட் ஸ்டார்ட்டே குடுக்குறீங்க. ஒருவேளை ஓகே, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்த்தப்போ T1 T2 வந்து மிக்சடா வந்துச்சு இல்லையா? ஸ்டார்ட் மட்டும் கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் சொல்கிறது வந்து இப்பவும் பிரச்சனை இல்லை. T2 நீங்கள் ரெண்டுமே ரெண்டே அடுத்தடுத்த லைனில் ஸ்டார்ட் கொடுத்துருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டீங்க, அதுக்கு அடுத்த உடனேவே ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா உடனேவே ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா இவர் முடிக்கிற வரைக்கும் மீதி எல்லோரும் வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். சார், அப்படி ஜாயின் கொடுத்த நேரத்தில் சார் ஃபஸ்ட்டு பேரலல் எக்ஸிக்யூஷனே வந்துச்சு T1 T2. நீங்கள் முதல் சினாரியோவில் ரெண்டுலேயுமே அந்த சினாரியோவில் ரெண்டுலேயுமே ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஆ, அடுத்தடுத்து ஸ்டார்ட். ஓ, அப்போ ரெண்டுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. T1 ஸ்டார்ட், T1 ஜாயின் கொடுக்கல. சரி, அப்போ இப்போ நம்ம கரண்ட் சினாரியோல ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆனால் ஜாயிண்ட்டை வந்து நான் ஃபார் லூப்புக்கு அப்புறம் கொடுத்தா என்ன ஆகும்? பண்ணிடுவோம், ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ரெண்டுக்குமே ஜாயின் பின்னாடி கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் கொடுத்துருவோம் முதல்ல, ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு. சரி, அந்த கடைசி ஜாயினை மட்டும் ஃபார் லூப்புக்கு அப்புறம். ஆ, பெரிய இம்பேக்டை ஃபீல் பண்ண முடியாது. ரெண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கடுத்து இங்கேயும் வந்துருச்சு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். மாற்ற வேண்டியது இருக்கா? ப்ரொடியூஸ் டூ ஸ்டார்ட் ஆகிட்டதுனால ப்ரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருமோ? ம், ரெண்டு த்ரெட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இது இப்போ இந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதை ஜாயின் பண்ண சொல்கிறீங்க. அப்போ அது முடிகிற வரைக்கும் T2 வெயிட் பண்ணும். அப்புறமா T2 ஸ்டார்ட் ஆயிரும், இதுவும் ஸ்டார்ட் ஆயிரும், அப்புறமா நீங்கள் ஜாயின் கொடுக்குறீங்க. மேஜரான டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியாது. இப்போ ப்ரிப்பரேஷன் ஒன், அந்த ப்ரிப்பரேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தெரியுதா உங்களுக்கு? இன்கேஸ் இந்த இந்த T2 டாட் ஜாயினியை இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். கொடுத்தா என்னவும் இப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தா முதல்ல T முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம், அடுத்து T2 முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் மெயின் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி நீங்க வந்து இப்போ T2 ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு ஜாயிண்டையும் அதுக்கப்புறம் கொடுத்தா அது மிக்சடா வரும். ப்ரிப்பரேஷன் 1 உம் 2 உம் பேரலல் எக்ஸிக்யூட் ஆகும். ஆமா, அப்படிதானே சார்? ஆமா ஆமா ஆமா, இதுதான் ஜாயினோட பவர். அதாவது இட் வில் மேக் அதர் த்ரெட்ஸ் டு வெயிட். இது முடித்ததுக்கு அப்புறம் தான் மீதி த்ரெட்டு தன்னோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஜாயின். ஸ்லீப் அப்படி இல்லை. ஸ்லீப் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே டைம் டாட் ஸ்லீப்பில் ஒன்று ரெண்டுன்னு கொடுக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஜாயின்லேயே டைம் கொடுக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணுறேன்,
ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா மத்தவங்க எல்லாம் வாங்க அப்படினும் கொடுக்கலாம் சார் எனக்கு சின்ன குழப்பம் சார் சொல்லுங்க ஜாயின் சொல்லிட்டு சொல்றது வந்து நீங்க சொல்றது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ண அப்படிங்கிறீங்க அதே மாதிரி வந்து பேரலல் ரெண்டுக்கும் அந்த ஜாயின்ட வச்சு தான் யூஸ் பண்றோங்கிறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேரலல் ரன் ஆகுதுன்னு சார் செய்யுது அது எப்படின்னு இப்போ இதே இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல நீங்க ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க த்ரெட் டி ஸ்டார்டட் இப்போ ஜாயின் சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெயிட் அன்டில் டி இஸ் ஃபினிஷ்ட் அதாவது ஆஸ்கிங் அதர் த்ரெட்ஸ் டு வெயிட் அப்போ மீதி எல்லா த்ரெட்டுமே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அப்போ நான் அது டி ஜாயினுக்கு முன்னாடி டி டு ஸ்டார்ட் கொடுத்துட்டாலும் அந்த டி ஜாயின் முடியற வரை டி டு ஜாயின் வெயிட் பண்ணுமா சார் அந்த மாதிரி வெயிட் பண்ணலையா அது இப்போ நீங்க அதை முன்னாடி கொடுத்தீங்கன்னு வைங்க முன்னாடி கொடுத்துட்டோம்னா இப்போ த்ரெட் டி டுவும் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆமா ஆனா வந்து டி ஜாயின் கொடுத்து வந்து நம்ம வந்து டி முடிகிற வரை வெயிட் பண்ணலையே அது ஏற்கனவே மிக்ஸ்டா போட ஆரம்பிச்சிருச்சு டி ஆமா ஆமா ரெண்டு நீங்க ரெண்டு எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ரெண்டு போக ஆரம்பிச்சிருச்சு சோ அந்த டி ஜாயின் கொடுக்கறதுல வந்து ஐ மீன் வெயிட்டிங் இல்லையே அப்படிங்கிறேன் நீங்க டீ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டீய முடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க வரணும்னா இமிடியேட்டா ஜாயின் தான் கொடுக்கணும் இப்போ இந்த டீ டூ ரெண்டுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு ரெண்டுமே பேரலா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு கரெக்ட் தானே நீங்க இந்த டீ டாட் ஜாயின பின்னாடி கொடுத்துருக்கீங்க இந்த ஜாயினுக்கு மரியாதை கொடுத்து இந்த ஃபார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபார் எக்ஸிக்யூட் ஒர்க் கமாண்ட் நீங்க போட்டுருக்க ஒர்க் கமாண்ட் என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றோம் இது ஒர்க் ஆகாது இல்லையா ஆமா இது இதுவா ஆமா இது இங்க கொடுங்க சோ சிண்டாக்ஸ் வைஸ் நீங்க இது இங்க கொடுக்கணும் கரெக்ட்டா ஓகே ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கலாமா அந்த டி2 ரெண்டா டி2 கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க இங்கயா ரெண்டா டி2 கீழ இங்கயா இங்க கமெண்ட் பண்ணி சொல்றேன் ஆமா ரன் பண்ணி பாருங்க இதுதான் சார் என் கொஸ்டின் டி ப்ரிப்பரேஷன் ஒன்று முடிகிற வரையும் ப்ரிப்பரேஷன் டூ வெயிட் பண்ணுமே அது ஏற்கனவே ஜாயின் கொடுத்து அது மிக்ஸ் ஆகி தானே சார் வருது ஜாயின் நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரெண்டு ரெண்டு பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ரெண்டு பந்தியவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆமாம் அப்புறமா பந்தி ஒன்று முடியட்டும்னு சொல்கிறீங்க சரி அப்போ பந்தி ரெண்டு ஆரம்பிச்சிருச்சுல்ல அப்போ ஜாயின் கொடுத்தாலும் அந்த இடத்துல ப்ரோஜன் இல்லைன்னு சொல்லுங்க ஆ ஆமாம் ஜாயின் கொடுக்கிறது பிரயோஜனம் யாருக்கு பிரயோஜனம்னா அடுத்து வர்ற இந்த ஃபார் லூப்புக்கு பிரயோஜனம் ஆ மேபி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது முடிக்கும் பட் ஆனா அது ஒன்னு ரெண்டு மிக்ஸ் ஆயி தான் வரும் ஆமா ஒன்னு ரெண்டு மிக்ஸ் ஆயி தான் ஓகே சார் சரி எனக்கு டவுட் இப்போ ரெண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ டி டி 18 லைன்ல டி டாட் ஜாயின் வந்து சொல்லும் டி 2 டாட் ஜாயின் வெயிட் பண்ணு நான் அதை முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் வா அந்த மாதிரி சொல்லுமா இல்ல இதுக்கு அப்புறமா வர்ற எந்த த்ரெட்டையும் வெயிட் பண்ணு நான் முடிச்சிடுறேன்னு சொல்லு இதுக்கு அப்புறமா இந்த லைன் நம்பர் லைன் நம்பர் 18க்கு அப்புறமா வர்ற த்ரெட்ஸ் கிட்ட சொல்லும் லைன் நம்பர் 18க்கு முன்னாடியே உங்களுக்கு டி 2னு ஒரு த்ரெட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்போ அந்த த்ரெட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது கரெக்டா ப்ரிப்பரேஷன் 1 ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும் ஆன உடனே டி 2 அதுக்கு அப்புறம் தான் வரும் நான் இத முடிச்சிட்டா அதுக்கு அப்புறம் நீ பிரிண்ட் பண்ணு அப்புறம் அந்த 2 வந்த உடனே 2 வந்து 1 கிட்ட சொல்லாது இல்லீங்களா 2 வந்து எந்த எந்த லைன் சொல்றீங்க சாரி இப்ப 18 க்கு 21 க்கு சார் 18 வந்து ப்ரிப்பரேஷன் 1 ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுது பண்ணிட்ட அந்த த்ரெட் வந்து ப்ரிப்பரேஷன் 2 த்ரெட் கிட்ட சொல்லும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படினு சொல்லும் சொல்லும் அது வந்து நீங்க இப்படி கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி கொடுத்திருந்தீங்கன்னா சொல்லும் நான் முடிச்சுக்கிறேன் நான் ப்ரிப்பரேஷனை முடிச்சதுக்கு அப்புறம் நீ த்ரெட் 2 ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படினு சொல்லும் அதாவது பேரலல் எக்ஸிகியூஷன்னா பேரலலாக எல்லாமே ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும் சில சமயம்
இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகக்கூடாது, எனக்கு கண்ட்ரோல் வேணும், எந்தெந்த த்ரெட்டு ஃபஸ்ட்டு எந்தெந்த த்ரெட்டு செகண்டுங்கிற கண்ட்ரோல் எனக்கு வேணுங்கிறதுக்கு நீங்கள் ஜாயின் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இஸ் இட் குடுங்க. இப்போ வந்து அந்த இங்கே வந்து அந்த ஜாயினுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது இல்லைங்களா, ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி இருக்காது, பேரலில் தான் இருக்கும். அந்த ஸ்டார்ட் நம்ம மேலே கொடுத்துட்டோம்னா இப்போ என்ன அர்த்தம், நீங்க த்ரெட் த்ரெட் டியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, மீதி எல்லா த்ரெட்ஸையும் வெயிட் பண்ண சொல்றீங்க. அப்ப கீழ இருக்கிற T2 வெயிட் பண்ணும், அதுக்கு கீழ இருக்கிற இந்த ஃபார் வெயிட் பண்ணும், கரெக்ட்டா? இதுவே அந்த 17 லைன்ல வந்து T2.start னு இருந்ததுன்னா அந்த ஃபார் லூப் மட்டும் தான் வெயிட் பண்ணும், வேற எதுவும் வெயிட் பண்ணாது. வெயிட் பண்ணாது, கரெக்ட். ஓகே கோபி, உங்களுக்கு புரியுதா கோபி? அது ஒரு பிரச்சனையும் இல்லை கோபி. அதாவது இப்போ இந்த இந்த ஃபார் பத்தி உங்களுக்கு ஒரியே இல்லை, இதுல நீங்க 1000 லைன் வேணாலும் கூட எழுதிக்கோங்க. யார் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுறதுங்கிறதான் கண்டென்ட். இந்த இடத்துல 1000 லைன் இருக்குது, இந்த இடத்துல ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. அப்படின்னாலும் நீங்கள் T.start கொடுத்துட்டு T.join கொடுத்துட்டிங்கன்னா அந்த 1000 லைன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே சார், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஜாயின் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் சார். ஸ்லீப்போட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா சார்? ஸ்லீப், இப்போ ஸ்லீப்பை பார்ப்போமா? ஸ்லீப் எப்படி சிங்க்ரனைசேஷனில் ஸ்லீப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுகிறேன் ஸ்லீப்புக்கு. இப்போ பாருங்கள், ஃப்ரம் த்ரெட்டிங் இம்போர்ட் ஸ்டார், ஓகே, இம்போர்ட் டைம். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன், டெஃபினேஷன் டிஸ்பிளே, என்ன எழுதலாம், இந்த இடத்துல சும்மா ஏதோ ஒரு நேம் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேமை பிரிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன், இவ்வளோதான். இந்த நேமை கொடுத்துட்டேன், ஹாய் எண்டு ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கட்டும், அதே லைனில் நான் ஒரு நேமை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், டைம் டாட் ஸ்லீப், ஸ்லீப் ஆஃப் ஒன், ஒரு செகண்டு கொடுத்துட்டேன், ஒரு ஒரு செகண்டு தூங்கிக்கோன்னு சொல்லியாச்சு. உனக்கு என்ன நேம் வருதோ அதை பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்போது ஒரு த்ரெட்டு T1 ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட்டு கொடுத்தாச்சா? டார்கெட் கொடுக்கணுமா? டார்கெட் வந்து விஷ் கொடுத்தாச்சா? ஆர்குமெண்ட்ஸ் நிறைய லிஸ்ட்டு என்கிட்ட இருந்தாலும் நான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் வந்து இங்கே ஒரு நேம் வச்சுக்கிறேன், இங்கே நேம் ஒன். டார்கெட் இஸ் டு விஷ், அது என்ன சார்? டிஸ்ப்ளே, விஷ் இல்ல டிஸ்ப்ளே, நான் விஷ் பண்றேன்னு சொன்னேன், அதனால விஷ் னு டைப் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ நேம் 1, நேம் 1 ஈக்குவல்ஸ் டு ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், இங்க ராஜா. இப்போ நேம் 2 ஈக்குவல்ஸ் டு பாலா, இப்படி ரெண்டு நேம் கொடுத்துக்கிறேன். சரி, டார்கெட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்ப்ளே, ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றேன். ஆர்குமெண்ட்ஸ் இந்த நேம் 1 நேம் 2 ரெண்டையும் பாஸ் பண்ணலாம். நான் நேம் 1, சரி இப்போதைக்கு நேம் 1 மட்டும் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி நேம் 2 பாஸ் பண்ண போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ T1 ஈக்குவல்ஸ் டு த்ரெட் கொடுத்தாச்சு, T1.start, அவ்வளோதான். கமா வருமா என்ன? ம், கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது கொடுக்குறது அங்கே ஒரு ஒரே அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை கமா கொடுத்துட்டு ஒன்றும் கொடுக்காமல் இருக்கலாமா? சிங்கிள் சிங்கிள் வேரியபிள் இருக்கிற டியூபிள், அவ்வளோதான். சிங்கிள் எலமெண்ட் இருக்கிற ஒரு டியூபிள். ஓகே, கொடுத்தா தப்பு இல்லை. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுது, ஹாய் ராஜான்னு அவுட்புட் வந்துருச்சு, கரெக்டா? இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதே த்ரெட்டை காப்பி பண்ணுறேன், இன்னொரு ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறேன், T2 ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறேன். இதில் நேம் 1 பதிலாக நேம் 2 பாஸ் பண்ணுறேன்.
இதில் நேம் டூ பாஸ் பண்ணுறேன். இப்போ டி டூ டாட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஹாய் ஹாய் ராஜா பாலான்னு வந்துருச்சா? இது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஹாய் ராஜா ஹாய் பாலான்னு வரணுங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். கரெக்டாக இப்படி வரக்கூடாதுல்ல? நான் சொல்கிறது கரெக்டாக, இது தப்பான அவுட்புட். அப்போ இது இந்த மாதிரியான அவுட்புட். இப்போ இந்த ஸ்லீப்பில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது. ஏன்னா ரெண்டு த்ரெட்டும் ஒரே டைம் ஒரே அளவு டைம் வெயிட் பண்ணுது. அப்போது ரெண்டு த்ரெட்டுமே பேரலலாக போய் அந்த டிஸ்பிளேவை கால் பண்ணுது. டிஸ்பிளேவை கால் பண்ணி இந்த பிரச்சனை வருது. இது ஸ்லீப். இப்படி ஒரு த்ரெட்டை நீங்கள் ஸ்லீப்பில் போட்டு இன்னொரு த்ரெட்டை கூப்பிடும் போது வர்ற ப்ராப்ளம். இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கே போகும். இந்த ப்ரோக்ராம் எடுத்து வச்சுக்கிட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்லீப்புக்கு தான் கேட்டிங்க, ஆனால் நான் காமிச்சிருக்கிற எக்ஸாம்பிள் ஸ்லீப்புக்கான ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸ்லீப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஸ்லீப்பில் வர்ற பிரச்சனையை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். அப்போ ஸ்லீப்பில் இந்த ப்ராப்ளம் வருது, இதை அப்போ எப்படி ஓவர் கம் பண்ணணும்? அப்போது ரெண்டு த்ரெட்டை நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஸ்லீப்பில் ப்ராப்ளம் திருப்பி கொஞ்சம் சொல்லுங்கள், எதனால அது வருதுங்கிறீங்க? ஸ்லீப்போட ப்ராப்ளம் இப்போது இந்த த்ரெட்டு போய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு த்ரெட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டாக. இந்த இப்போ நீங்கள் வந்து டி ஒன் டாட் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க. அப்போ டி ஒன் டாட் ஸ்டார்ட் போய் டிஸ்பிளேவை கால் பண்ணுது. இதுதான் டிஸ்பிளே ஃபங்க்ஷன். நீங்கள் டி ஒன்னை வச்சு டிஸ்பிளேவை கால் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்த லைன்லேயே போய் டி டூவை வச்சும் டிஸ்பிளேவை கால் பண்ணுறீங்க. அப்போ ரெண்டுமே டிஸ்பிளேக்கு போகுது, ரெண்டும் வேறு வேறு ஆர்குமெண்ட்ஸோட போகுது. அப்போ முதல்ல இங்கே ஹாயின்னு இருக்குது. சரி, டி ஒன் வந்து ஹாயின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து டி ஒன்னை ஒரு செகண்ட் வெயிட் பண்ண சொல்லிட்டீங்க. இங்கே ஒரு செகண்ட் வெயிட் பண்ண சொல்லிட்டீங்க. அந்த வெயிட்டிங் டைமில் இவர் உள்ள பூந்து ஹாய்னு டைப் பண்ணிடுறாரு. டி டூ உள்ள பூந்து ஹாய்னு டைப் பண்ணிடுறாரு. அப்போ ரெண்டு ஹாய் வந்துடுது அவுட்புட்டில். அந்த வெயிட்டிங் டைம் முடிஞ்ச உடனே இவரும் அவசர அவசரமாக ராஜான் அடிக்கிறாரு, அவரும் அவசர அவசரமாக பாலான் அடிக்கிறாரு. இந்த பேரலல் எக்ஸிக்யூஷனில் அவுட்புட்டில் கோல்மால் ஆயிடுது. கரெக்டா? கரெக்ட் சார். அந்த கோடுக்கு போங்க. நேம் வந்து எங்க? ஓ, அதுக்கப்புறம் ஸ்லீப்புக்கு அப்புறம் நேம் பிரிண்ட் ஆகிறதுனால. அப்போ இதெல்லாம் நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது? அப்போ எனக்கு இங்கே என்ன வேணும்? ரெண்டு த்ரெட்டு பேரலலாக ரன் ஆகுது, அது எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ரெண்டு த்ரெட்டு வந்து இந்த இடத்துல பேரலலாக ரன் ஆகுதுங்கிறது கிளியராக புரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு த்ரெட்டுக்கும் இன்னொரு த்ரெட்டுக்கும் இடையில ப்ராப்பர் சிங்க் இல்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் என் வேலையை முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ உன் வேலையை முடி அப்படின்னு சொல்கிற சிங்க் இல்லை. கரெக்டா? கரெக்ட் சார். அப்போ இதை தான் சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் சிங்க்ரனைசேஷன். இது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இந்த சிங்க்ரனைசேஷன் தான் லீட்ஸ் டு டெட் லாக். ஜாயின்ல போட்டு பண்ணலாம். இங்கே கேட்குறது கரெக்டு. இங்கே டி அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூஸுக்குங்கிறதுக்கு போச்சு, டி டூங்கிறது ப்ரொடியூஸ் டூக்கு போச்சு. கரெக்டா? ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற ப்ராப்ளம், ரெண்டு பேருமே ஒரே ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சினாரியோவில் ரெண்டு த்ரெட்டுமே ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. அப்போ ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க வேண்டிய சிங்க் என்ன? இப்போ ரெண்டு பேருமே இந்த டிஸ்பிளேவை தான் கால் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்பிளேவை கால் பண்ணும்போது இவங்க இவங்களுக்கு இடையில இருக்க வேண்டிய சிங்க் என்ன? சரியா? அதுதான். ஆமாம், முக்கியமாக இது வந்து எந்த மாதிரியான இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதோட ரியல் சினாரியோ எங்கேங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இது நான் சும்மா டிஸ்பிளே விஷன்னு எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதில் வித்ரான்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த வித்ராங்கிற ஆக்டிவிட்டியை இல்லை ஸ்பெண்ட் மணி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது.
இந்த ஸ்பென்ட் மணிங்கிற ஆக்டிவிட்டியை ரெண்டு தனித்தனி த்ரெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி? ஒரு த்ரெட்டு நீங்கள் ஏடிஎம்மில் போய் மணி எடுக்கிறீங்க, அது ஒரு த்ரெட்டு. ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அது இன்னொரு த்ரெட்டு. ரெண்டையுமே பேரலலாக பண்ணலாமா? அதுக்கான கோடு எழுதலாமா? ரெண்டையும் இப்போ ஆன்லைன்லேயே இங்கே ஒரு ரெண்டு லேப்டாப்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா இருக்குது. ரெண்டு லேப்டாப்லேருந்து ஒரே டைமில் அந்த 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறதுக்கு, ஒரே மில்லி செகண்ட் வரைக்கும் வித்ட்ரா பண்ணுறதுக்கு கோடு எழுதலாம்ல? கண்டிப்பாக. அப்போ ரெண்டு பேருக்கும் 10,000 ரூபா கிடச்சிருமா? அப்படின்னா கிடைக்கக்கூடாது. இந்த ஸ்பென் மணியை அவர் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ஆன்லைன் வெயிட் பண்ணணும், கரெக்டாக? அப்போ அது வெயிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்போ இதை லாக் பண்ணணும். இப்போது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு டிவைஸில் தான் கனெக்ட் ஆக முடியும், இன்னொரு டிவைஸில் கனெக்ட் ஆக முடியாது, மொபைலில் தான் பார்க்க முடியும், சிஸ்டமில் டிவியில் பார்க்க முடியாது, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி பண்ணுறாங்க? அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் வாட்ச் டிவி, இந்த யூசருக்கு வாட்ச் டிவின்னு ஒரு ஆக்ஷன் இருக்குது, அந்த யூசர் இப்போ அந்த வாட்ச் டிவியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் ஒரு விவோ மொபைல் வச்சுருக்காருன்னு வச்சுப்போமே, அந்த விவோ மொபைலில் அவர் வாட்ச் டிவிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டார். அடுத்தது அவர் ஒரு டெல் லேப்டாப் வச்சுருக்கார், அந்த டெல் லேப்டாப்லேயும் வேறு ஒரு இடத்துலேருந்து கனெக்ட் ஆகிறாரு அப்படின்னா இதை லாக் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டார்ட் வந்த உடனேயே இதுக்கப்புறமா இந்த வாட்ச் டிவியை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு லாக் பண்ணிடுவாங்க. அதை வச்சு தான் மல்டிபிள் யூசர்ஸ் ஒரு லாகின் வச்சு சைமல்டேனியஸாக மல்டிபிள் பிளேசஸில் பார்க்க முடியாதுன்னு கொண்டு வர்றது. சொல்கிற ஐடியா புரியுதா? அப்போது இங்கே வந்து ஒரு லாக் வேணும், அந்த லாக்குக்கு தான் சிங்கரனைசேஷன் பேர். இவங்க லாக்குன்னே ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ இந்த சினாரியோ ஒரு என்கிட்ட ஒருத்தர் ஒரு ஒரு டைமில் தான் யூஸ் பண்ணுவேன்னு என்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாரு, ஆனால் மூணு டிவைஸில் லாகின் பண்ணுறாரு. அப்போது இது வந்து ஒரு தப்பான சிஸ்டம் ஆயிருமே. அப்போ அவர் வாங்கி அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் லாகினை ஷேர் பண்ணிட்டார்னா இவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது? அப்போது ஒரு டைமில் இந்த ஸ்டார்ட்டை வாட்ச் டிவிங்கிறத ஒருத்தர் கால் பண்ணிட்டாரு அப்படின்னா மீதி யாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதை நான் எப்படி பண்ணுறது? அப்போது ஒன்ஸ் நீங்கள் ஒரு த்ரெட்டை இந்த ஆக்ஷன் மேலே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதர் த்ரெட்ஸுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதர் த்ரெட்ஸ் ஹேஸ் டு வெயிட். அந்த அதர் த்ரெட்ஸ் வெயிட் பண்ணணுங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இதை லாக் பண்ணியிருக்கோம், இந்த த்ரெட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மிஷின்லேருந்து லாகின் பண்ணி இன்னொரு மிஷின் போகும்போது நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு மிஷின்லேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் லாக். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? புரியுது. ஓகே. அப்போ இந்த லாக் என்ன பண்ணுன்னா, ஒரு டைமில் ஒரு த்ரெட்டு தான் இந்த லாக் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிடும். வேற ஏதாவது ஒரு த்ரெட் வந்துச்சுன்னா லாக் ஆகிருக்கும், யூஸ் பண்ண முடியாது. சரியா? அப்போ இந்த லாக்கை நான் யூஸ் பண்ணலாமா? அந்த லாக்குக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் வெறும் தியரியா இல்லை ரியல் ஸ்டோரியா? ரியல் ஸ்டோரி. இப்போ நம்ம பேசுகிறத அப்படியே ரியலாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. எப்படி? இவங்களே லாக்னு ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க, லாக் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, அந்த லாக்கை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இவங்களே சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்ல, அதே ப்ரோக்ராமை இப்போ இந்த ப்ரோக்ராமே நம்ம எடிட் பண்ண போகிறோம். எப்படி எடிட் பண்ணுறது? இப்போ வாட்ச் டிவி இருக்கா, இந்த வாட்ச் டிவிக்கே நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை, ரெண்டு பேருமே இந்த வாட்ச் டிவிங்கிறத ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு ஒரு டைமில் ஒரு யூசர் தான் இதை வாட்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறது? சரியா? அப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? இதில் லாக் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல் ஈக்குவல்ஸ் டு லாக், அவ்வளோதாங்க. இப்போ எதை லாக் பண்ண போகிறோம்? இந்த ஆக்ஷனை லாக் பண்ண போகிறோம். எந்த ஆக்ஷனை? வாட்ச் டிவி அப்படிங்கிற ஆக்ஷனை லாக் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது? இந்த இடத்துல எல் டாட் அக்யூரேட், அவ்வளோதான். எப்போ இந்த ஆக்ஷன் முடியிடும்? இப்போ என்கிட்ட ஒரு லாக் ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த லாக் ஆப்ஜெக்டை வாங்கிட்டேன், அக்யூசிஷன் அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், என் வேலையை முடித்ததுக்கப்புறம் அந்த லாக்கை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, வந்தவருக்கு இப்போ என்ன வாட்ச் டிவின்னு எழுதியிருக்கோமா, ஹாய் பாலா அப்படின்னு எழுதிட்டு
is watching TV now. அதுக்கப்புறமா முதல்ல ராஜா இஸ் வாட்சிங் டிவின்னு வரும். அதுக்கப்புறமா பாலா, ஏன் இங்கே ஒரு லாக்கை போட்டீங்க, அந்த லாக்கை வாங்கி வச்சுக்கிட்டீங்க, அந்த லாக் யாருக்கு போயிடும், இப்போது விவோவுக்கு போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா டெல் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதா? சார், லாக் வந்து எந்த எந்த மாடியூல் எந்த மாடியூலில் இருக்கு லாக்? நீங்கள் பைத்தானில் எல்லா மாடியூல், தனி மாடியூல்லாம் இல்லை, பைத்தானோட கோர் லாங்குவேஜ் மாடியூலில் தான் இருக்குது. அதுக்கு இம்போர்ட்லாம் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இந்த லாக், இந்த அக்யூர் என்ன பண்ணும்? இப்போ முதல்ல ஒரு லாக் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டோம், அடுத்து இந்த அக்யூர் என்ன பண்ணும்? சரியா, இந்த அக்யூர் என்ன பண்ணும்னா, இந்த அக்யூர் கொடுத்துட்டிங்கன்னா த்ரெட் இஸ் அக்யூரிங் அப்படின்னு அர்த்தம். த்ரெட் அக்யூர்ஸ் திஸ் லாக் அப்படின்னு அர்த்தம். இந்த லாக் போட்டுருச்சு, த்ரெட் வந்து இந்த ஆக்ஷனுக்கு ஒரு லாக் போட்டுருச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல த்ரெட் வந்து ஓகே, மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு த்ரெட் வந்து அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு போய் இந்த லாக்கை போட்டுருச்சுன்னா அடுத்து ஒரு த்ரெட்டு வரும், டெல் டாட் ஸ்டார்ட் வரும், ஆனால் வாட்ச் டிவிக்குள்ளே வரும். அதுதான் ஏற்கனவே யாரோ ஒருத்தர் அந்த லாக்கை எடுத்துக்கிட்டாங்களே. அப்போ அந்த லாக்கை இன்னொருத்தர் வந்து நம்ம கையில் கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இதுதான் சிங்க்ரனி, த்ரெட் சிங்க்ரனைசேஷன். இதுதான் இருக்கிறதுல லாக் வந்து ஒன்லி த்ரெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா? லாக் வந்து த்ரெட்டுக்கு தான் யூஸ் ஆகும். லாக் ஃபங்ஷன் இப்போ கரெக்டாக அவுட்புட் வருதா? அப்போ ராஜா டிவி வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாலாங்கிறவர் வாட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த லாக். அதாவது நீங்கள் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக ரெண்டு இதில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த லாக். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை அவங்க சொன்ன மாதிரி ஜாயின்லேயும் அச்சீவ் பண்ணலாம் அப்படி தானே சார்? ஜாயினில் அச்சீவ் பண்ணலாம். ஜாயின் வந்து ஜாயின்லேயும் பண்ணலாம், ஆனால் பொதுவாக லாக்கு தான் போட்டு விடுவாங்க. ஏன்னா ஜாயின் வந்து என்ன பண்ணிடும்னா, மீதி எல்லா த்ரெட்டும் எல்லா ஆக்டிவிட்டிக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து பாலாங்கிற ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காரு, நான் பேப்பர் படிக்கணும்னா கூட அவர் டிவி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பேப்பர் படிக்க முடியும். ரீட் நியூஸ் பேப்பர்னு இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு எல்லாம் அவர் டிவி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ரீட் நியூஸ் பேப்பருக்கே போகணும். அது வந்து எனக்கு ஒரு பெரிய எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை இந்த ஆக்ஷனை பண்ணக்கூடாது அவ்வளோதான். இப்போ டெல்லை வச்சு நீங்கள் இந்த ஆக்ஷன் பண்ணக்கூடாது, வாட்ச் டிவிங்கிற ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு எனக்கு லாக் வேணும், அதுக்கு இந்த லாக் யூஸ் பண்ணலாம். இது புரியுதா? சார், மெயின் த்ரெட்டுக்கு ஜாயின் யூஸ் பண்ண முடியுமா? மெயின் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாமே, அதான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் மெயின் த்ரெட்டை எடுங்க, கரண்ட் த்ரெட்டுன்னு எடுப்பீங்கல்ல, கரண்ட் அண்டர் ஸ்கோர் த்ரெட் அப்படின்னு கொடுப்பீங்கல்ல, கரண்ட் அண்டர் ஸ்கோர் த்ரெட்னு கொடுத்து கெட் நேம் கொடுக்குறீங்கல்ல, அந்த இடத்துல ஜாயின் கொடுங்க. இப்போ உங்களோட கரண்ட் த்ரெட் எதுவோ, கரண்ட் த்ரெட்டே மெயின் தான் வச்சுக்கோங்க, கரண்ட் த்ரெட் டாட் அப்படின்னு கொடுத்து ஜாயின் கொடுத்துக்கலாமே, இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை. பொதுவாக மெயின் த்ரெட்டுக்கு ஜாயின் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கணும்னு நினச்சா கரண்ட் த்ரெட்டாக மெயின் த்ரெட் இருக்கிற இடத்துல நீங்கள் இப்போ இதெல்லாம் கரண்ட் த்ரெட்டு தானே, நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் சிங்க்ரனைசேஷன். இப்படி பண்ணுறது தான், இந்த சிங்க்ரனைசேஷனில் தான் என்ன ப்ராப்ளம் வருங்கிறத சொல்கிறேன். இந்த சிங்க்ரனைசேஷன் பண்ணுறது தான் டெட்லாக்குக்கான பாசிபிலிட்டியை கொடுத்துரும். இப்படி நம்ம பண்ணுறோம்ல, இது டெட்லாக்கை உருவாக்கிடும். எப்படி டெட்லாக்கை உருவாக்கும்? இப்போ இந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டு ஒரு 500 செகண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். இவர் டிவியே கொடுக்க மாட்டேங்கிறார், ஒரு 5000 செகண்ட் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ டெல்லில் பார்க்குறது கரெக்டா? அப்போ செகண்ட் த்ரெட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாமலே போயிடும். அவ்வளோ வெயிட் கொடுத்தா அது எரர் கொடுக்குமா? இந்த டெட்லாக் கொடுக்க ஒன்றும் கொடுக்க, இந்த இடத்துல நீங்கள் வெயிட் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஸ்லீப்பில் இப்படி கொடுத்துட்டீங்க,
இந்த இடத்துல யூசர் கிட்ட இருந்து நம்பர் வாங்குறீங்க செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்குறீங்க யூசர் இன்புட் கொடுக்காம சிஸ்டம் விட்டு எந்திரிச்சு போயிட்டாரு என்ன பண்ணுறது இந்த இடத்துல இப்படி ஒரு நம்பர் வாங்குறீங்க இந்த செகண்ட்ஸை நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுறீங்க பண்ணலாம்ல யூசர் இந்த மிஷினை விட்டு எந்திரிச்சு போயிட்டாரு என்ன பண்ணுறது அடுத்து டெல்லோட ஆக்சன் ஸ்டார்ட்டே ஆகாது கரெக்டாக இதுதான் டெட்லாக் ஒரு த்ரெட்டு தான் மேலே எந்த தப்புமே இல்லை ஆனால் மற்ற த்ரெட்டுனால எக்ஸிக்யூட் ஆக முடியல அதனால் நானும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் டெட்லாக் இந்த இது இந்த லாக் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு சிம்பிள் லாக் இப்படி பார்த்துருக்கிறது இந்த சிம்பிள் லாக்லேயும் சில இடத்துல பிரச்சனை வந்துடும் இப்போ எந்த இடத்துலன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இவர் கேட்டார்ல நீங்கள் மெயின் த்ரெட்டுக்கு ஜாயின் கொடுக்கலாமா அப்போ மெயின் த்ரெட்டை லாக் பண்ணலாமா பண்ணலாம் சார் மெயின் த்ரெட்டே லாக் பண்ணிட்டோன்னா ஃப்ரம் த்ரெட்டிங் இம்போர்ட் ஸ்டார் லாக் எல் ஈக்குவல்ஸ் டு எல்ஓசிகே ஒரு லாக் போட்டாச்சு ஒரு லாக் ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு சரியா இப்போ நான் எனக்கு யூஸ்க்காக திஸ் இஸ் மெயின் த்ரெட் அப்படின்னு இதில் மெசேஜ் கொடுத்துட்டேன் இப்படி மெசேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா மெயின் த்ரெட்டே பிடிச்சி வச்சுக்கிட்டோம் எப்படி எல் டாட் ஆக்கி இப்போ என்ன பண்ணுறது இப்போ இதுக்கு அடுத்து எந்த த்ரெட் ரன் ஆகும் இவர் எல் டாட் ரிலீஸ் கொடுத்தா தான் ரன் ஆகும் கரெக்டாக அப்போ மெயின் த்ரெட்டுக்கு கீழே இருக்கிற ஆக்டிவிட்டீஸே எதுவும் நடக்குமா என்னங்கிறது தெரியாது இப்படி நம்ம கொடுத்துட்டோம் எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகாதுங்க ஆமாம் எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது ஏன்னா மெயின் த்ரெட்டே லாக் பண்ணிட்டீங்க கரெக்டா இந்த மாதிரியான சினாரியோஸ் எங்கே வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எங்கே நடக்கும்னா இப்போ நான் மெயின் த்ரெட் வச்சு காமிக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எங்கே வரும் அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் அதே கால் பண்ணிகிட்டு இருக்கு அந்த இடத்துல நீங்கள் லாக்கை போட்டு விட்டீங்க அந்த மாதிரியான இடத்துல ப்ராப்ளம் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது அதனால் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸுக்கு நார்மல் லாக் யூஸ் பண்ண மாட்டாங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸுக்குன்னு தனியாக ஆர் லாக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஆர் லாக் அப்படிங்கிறது ரிகர்சிவ் லாக் அவ்வளோதான் ஒவ்வொரு தடவையும் லாக் பண்ணும் ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் பண்ணும் அதாவது லாக்குன்னு சொல்ல மாட்டாங்க லாக்குங்கிறது கிளாஸ் நேம் ஒவ்வொரு தடவையும் அக்யூர் பண்ணும் ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் பண்ணும் அக்யூர் பண்ணும் ரிலீஸ் பண்ணும் இப்படி பண்ணிக்கிட்டே அப்போ ரொம்ப ஈஸி எல் ஈக்குவல்ஸ் டு லாக்குன்னு எழுதுறதுக்கு பதிலாக எல் ஈக்குவல்ஸ் டு ஆர் லாக்குன்னு எழுதுனா போதும் நீங்கள் ரிகர்சிவாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஆர் லாக் அதுக்கப்புறம் அக்யூர் ரிலீஸ் எல்லாமே இப்போ பண்ணுவோம் இப்போ ஃப்ரம் த்ரெட்டிங் அதுக்கு தான் ஆர் லாக் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது இப்போ இப்போ கடைசி சொல்லி ப்ராப்ளம்க்கு தானே கேட்குறீங்க இது இல்லை சார் போன இதில் வந்து அவர் எந்திரிச்சு போயிடுவாருன்னு சொன்னீங்க இல்லைங்களா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் டெட் லாக் ஓகே அதுதான் டெட் லாக் அந்த மாதிரியான சினாரியோஸ் தான் அதனால தான் டெட்லாக்கை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெட்லாக் கேன் பி அவாய்டட் இல்லை கேன் பி ப்ரிவென்டட் ஆனால் நடக்கிறத தடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்யூஷன் இல்லை ஆ இல்லை அதனால தான் நம்ம சிஸ்டம் அப்பப்போ ஹேங் ஆகிறது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் இந்த ஏன்னா மல்டி டாஸ்கிங் நடந்துகிட்ருக்கு அப்போ மல்டி டாஸ்கிங் நடக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராசஸ் உங்களோட ப்ராசஸரை ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா வேறு சொல்யூஷன் இல்லாமல் லாக்கில் போய் நிற்கிறது சிஸ்டம்லாம் ஹேங் ஆகிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் தான் சரி இப்போ ஆர் லாக்கு பார்ப்போம் இப்போ ஃப்ரம் த்ரெடிங் இம்போர்ட் ஸ்டார் கொடுத்தாச்சு இம்போர்ட் டைம் ஓகே இப்போது லாக் எதுக்கு க்ரியேட் பண்ணுறேன் ஆர் லாக்குக்கு க்ரியேட் பண்ணுறேன்
இப்போ ஏதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுவோம், ஃபைண்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம், அதுக்கு நம்பர் வாங்குவோம், நம் அப்படின்னு நம்பர் வாங்குவோம். இப்போ நமக்கு தெரியும் எப்படி எழுதுவோம், இஃப் நம் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படி இருந்ததுன்னா ரிட்டன் ஒன்னா ஏதோ ஒன்று எழுதிக்குவீங்க, ரிட்டன் ஒன். அப்படி இல்லைன்னா இப்படி தானே நம்ம வழக்கமாக எழுதுவோம், ரிட்டன் நம் இன்டூ, கரெக்டா? ரிட்டன் நம் இன்டூ நம் மைனஸ் ஒன் இப்படியே எழுதிடுவோம். சரி, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ரிட்டன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே ஃபைன், இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா, இதை லாக் பண்ணிடுவோம். அப்போ இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ரிட்டன் ரிசல்ட்டுன்னு கொடுக்குறேன். ரிட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக பண்ணுறேன், முதல்ல ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் இந்த இடத்துல, ஏன்னா பின்னாடி ரிசல்ட்டை இந்த இடத்துல ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு நம் இன்ட்டு நம் மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். இந்த எல்ஸ் பார்ட்டில், இந்த எல்ஸ் பார்ட் முடிஞ்சு வரும்போது இங்கே ரிட்டன் பண்ணிடுவோம், ரிட்டன் ரிசல்ட் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்றேன். சரியா, இது வழக்கமான ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். இப்போ இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை நம்ம கால் பண்ணணும். இதை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரியா, இப்போ இதை நான் கால் பண்ண போகிறேன். அப்போ இதை கால் பண்ணுறதுக்கு எப்படி கால் பண்ணுறது, ஃபைன் ஃபேக்டோரியல்னு டைரெக்டாக கால் பண்ணலாம். எனக்கு டைரெக்டாக நான் இந்த இடத்துல ஃபைன் ஃபேக்டோரியல்னு கால் பண்ணிட்டால் இது நார்மல் ப்ரோக்ராம், ஃபைன் ஃபேக்டோரியலாக ஃபைவ் அப்படின்னு கொடுத்து அந்த ரிசல்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன்னா இது எனக்கு ஒரு நார்மல் ப்ரோக்ராம், கரெக்டாக? இதில் எந்த இடத்துலையுமே நான் த்ரெட்டிங்கை யூஸ் பண்ணல, அதாவது பேரலல் எக்ஸிக்யூஷன் நடக்கலை. சீக்வன்ஸாக தான் நடந்திருக்கு, முதல்ல ஃபைவ் இன்ட்டு ஃபோர், அப்புறமா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ, ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ, ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன், இதுதான் எனக்கு நடந்திருக்கு. இப்போ நான் பேரலலாக நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ பேரலலாக நடக்கணும்னு நினைக்கிறேன்னா இதை ஒவ்வொரு தடவை, இந்த ஃபங்க்ஷனே நான் ஒவ்வொரு தடவை கால் பண்ணுறேன், கால் பண்ணும்போது லாக் பண்ணுறேன். அப்போ எல் டாட் அக்யூர் கொடுத்துட்றேன், சரியா, எல் டாட் அக்யூர் கொடுத்துட்றேன். இது முடியும் போது இதை ரிலீஸ் பண்ணிடுறேன், எல் டாட் ரிலீஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை தான் நான் பண்ண போகிறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் கால் பண்ண போகிறேன், ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஒரே நிமிஷம், இந்த ரிலீஸை ரிட்டனுக்கு முன்னாடி கொடுத்துறேன், ஏன்னா ரிட்டனுக்கு முன்னாடி கொடுக்கணும், அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் ரிட்டனை பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன், வழக்கமான ரூட்டில் கால் பண்ணல, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்கிறேன், சரியா? டெஃபினேஷன் கால் ஃபேக்ட் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்கிறேன், இதில் நம்பரை பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. இதில் இருந்து நான் ஃபேக்டோரியில் கால் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே போயிட்டு ப்ரிண்ட் பண்ண போகிறேன், என்ன ப்ரிண்ட் பண்ண போகிறேன், ரிசல்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப், இது புரியுதா பாருங்க, ஃபைண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் அப்படின்னு இதை கால் பண்ண போகிறேன். இப்போ இந்த கால் ஃபேக்டை தான் நான் கால் பண்ண போகிறேன். எப்படி, என்னோடய ஒரு த்ரெட்டில் போயிட்டு த்ரெட் ஒன் அப்படிங்கிறதுல போயிட்டு, ஏன்னா த்ரெட்டில் தானே கால் பண்ணணும், த்ரெட் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டார்கெட்டும் ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணி விட்ருவோமா, டார்கெட் ஈக்குவல்ஸ் டு ஃபைன் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருவோமா. சரி, ஆர்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்குறது, ஏதாவது ஒன்று ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க ஆர்குமெண்ட்ஸ், நான் வந்து ஃபோர் ஃபேக்டோரியல் கொடுக்குறேன். இது த்ரெட் ஒன், இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், த்ரெட் ஒன் டாட் ஸ்டார்ட். முதல்ல இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துருவோம். கால் ஃபேக்டர் தானே நான் கொடுக்கணும் இந்த இடத்துல, கரெக்டாக? டார்கெட் வந்து என்னோடய டார்கெட் வந்து கால் ஃபேக்ட் தானே, நான் ஃபைன் ஃபேக்டோரியல் கொடுத்துட்டேன், அதனால் ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகுறது பிரிண்ட் ஆகலை, அவ்வளோதான். ரிசல்ட் இஸ் 12, ஃபோர் ஃபேக்டோரியல் பன்னெண்டாங்க, ஃபோர் த்ரீ பன்னெண்டா, 24 தானேங்க வரணும். எல்ஸ்ல அங்க மறுபடியும் கால் பண்ணுங்க,
ஃபோர் த்ரீ டூ ஓ ஒரு தடவை தான் இதை கால் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நான் இதை கால் பண்ணணும்ல, கரெக்டாக? ஓகே, அப்போ நான் எல்ஸே எப்படி எழுதிக்கலாம்? ஃபைன் ஃபேக்டோரியலே எழுதணும், அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் இன்ட்டு ஃபைன் ஃபேக்டோரியல், இது கரெக்டாக இப்படி எழுதிக்கிறேன். ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபோர் இன்ட்டு த்ரீ ஃபேக்டோரியல் அப்படி தானே எழுதணும், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ரிசல்ட் இஸ் 24. சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் வருங்கிறத சொல்கிறேன். ஏன் இந்த எல் டாட் அக்யூர் எல் டாட் ரிலீஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு இது தேவையில்லை தான், இந்த எல் டாட் அக்யூருங்கிறதோ எல் டாட் ரிலீஸுங்கிறதோ தேவையே இல்லை. இதை கமெண்ட் பண்ணிட்டோம், இதை ரிமூவ் பண்ணிட்டோம், எல் டாட் ரிலீஸை ரிமூவ் பண்ணிட்டோம். எங்கே பிரச்சனை வரும்? ரிசல்ட் இஸ் 24 பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை வருங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு த்ரெட்டை கொடுக்குறீங்க, அப்போ மாறி மாறி வரும் நம்பர்ஸ், அப்போ பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஃபைன்னு கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வருது? T1 டாட் ஸ்டார்ட், T2 டாட் ஸ்டார்ட் ரெண்டையும் கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டுமே போய் நம்பரை போய் ப்ளேஸ் பண்ணும், கரெக்டா? ரெண்டு த்ரெட்டு, ரெண்டு த்ரெட்டு போய் ப்ளேஸ் பண்ணும், அப்போ கரெக்டாகவும் வரலாம், எனக்கு ஆன்சர் தப்பாகவும் வரலாம். ஏன்னா ரெண்டு த்ரெட்டுமே இன்பிட்வீனில் பேரலாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல நான் அக்விசிஷனுக்கு போகணும். இப்படி கொடுக்குறதுல இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஆனால் பிரச்சனை வராதுங்கிறதுக்கு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. ஏன் கிடையாது? ரெண்டு த்ரெட்டுமே எப்போ வேணாலும் நம்பர்ஸை மாற்றி மாற்றி இங்கே அனுப்பலாம். அதுக்கு தான் அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், எல் டாட் அக்யூர் அப்படின்னு இங்கே கொடுத்துருவேன். இங்கே ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல் டாட் ரிலீஸ்னு கொடுத்துருவேன். இப்படி கொடுத்துட்டா நான் ரொம்ப சேஃப். ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க, அடுத்து த்ரீ ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க அப்படிங்கிறது ரொம்ப சேஃப். ஸோ நான் இது டெட்லாக் வர சான்சஸ் எப்படி சார் இங்கே? இதில் டெட்லாக் சான்ஸ் இல்லை, இன்கரெக்ட் அவுட்புட்டுக்கான சான்ஸ். ஸோ டெட்லாக் வர சான்ஸ் இல்லை, எப்படி கொடுத்தா? டெட்லாக் வர சான்ஸ் இல்லை, இன்கரெக்டாக அவுட்புட் வருமே அதுக்கான சான்ஸ். ஓகே சார். சார் அதே மாதிரி ஆர் லாக் வந்து ஒன்லி ரெக்கர்சிவ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா? நார்மலாக யூஸ் பண்ண என்ன ஆகும்? நார்மலாக தேவை கிடையாது, ரிகர்சிவ் கால் தான். ஒன்றும் ஆகாது, ஒவ்வொரு ரிகர்சிவ் காலையும் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா ரிகர்ஷனுங்கிறது அது ஒரு ஸ்டாக் ரெடி ஆகுமா, அதனால் ஒவ்வொரு ரிகர்சிவ் காலையும் ஆர் லாக் வந்து எடுத்து வைக்கும். அந்த அந்த ரிகர்சிவ் ட்ராக்குன்னு சொல்லுவாங்க, ரிகர்ஷன் ட்ராக், அந்த ரிகர்ஷன் ட்ராக்கை அது எடுத்து வைக்கும். சரியா? அதனால் ஒவ்வொரு தடவையும் லாக் பண்ணும், ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா அது ப்ராப்ளமில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போ இதுலேயே ஆர் டாட் லாக் கொடுக்காம வெறுமனே லாக் கொடுக்குறேனே, இந்த அவுட் புட் எப்படின்னு பாருங்க. அதுவும் ஒர்க் ஆகுமா சார்? இது தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு, ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஆர் லாக் வந்து இதை லாக் பண்ணிடுச்சு. எல் டாட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லாக் கொடுத்தீங்கன்னா லாக் பண்ணிடும், ரிலீஸே பண்ணாது. ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபைன் ஃபேக்டோரியல் திரும்ப திரும்ப கால் ஆகிட்டுருக்கு, ஃபைன் ஃபேக்டோரியல் திரும்ப திரும்ப கால் ஆகுதுங்கிற அந்த ட்ராக்கை லாக்குக்கு எடுத்து வைக்க தெரியாது. அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ரிகர்சிவ் லாக் யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஆர் லாக் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரும். இதுதான் சிங்க்ரனைசேஷனுக்கு ஆர் லாக், எல் ஆர் லாக் லாக் இதை சொல்கிறேன். சார் இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் சார், சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இந்த வீடியோ இதை வச்சு காட்டீங்க இல்லையா, டிவி வாட்சிங் அந்த இதெல்லாம். ஆமாம். ஆர் பேங்க் அக்கௌண்ட். ஆமாம் சார். அது வந்து சில டைமில் வந்து டேட்டா பேஸ் லாக்கும் கொடுப்பாங்க, எது பெட்டர், இந்த லாக்கா டேட்டா பேஸ் லாக்கா? இந்த லாக் தான் பெட்டர். டேட்டா பேஸ் வரைக்கும் போயிட்டு பண்ணுறது பெரிய டாஸ்க். நீங்க டிபிக்கு டிபில முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட் எண்ட்லயே முடிக்கிறது தான் எப்பவுமே பெட்டர். ஓகே சார். ஓகே. இது போக இதில் இன்னும் டாபிக்ஸ்லாம் இருக்குது, செமஃபோர்லாம் பேசுவாங்க, அவ்வளோ டீட்டெயிலாக. இதையே நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், இதில் இந்த லாக்கு ஆர் லாக்கு இதையே யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு
இது தெரிஞ்சால் போதும். இதுக்கு அடுத்த டாபிக்ஸ் இதில் நீங்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செமஃபோர்ஸ்னால் என்னென்னு போய் பாருங்கள். அதாவது மல்டி த்ரெட்டிங் நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செமஃபோர்ஸ் அப்படின்னு செமஃபோர்ஸா என்ன சார் பேர் இது? ஆ செமஃபோர்ஸ் ஆமாம் இது எஸ்இஎம்ஏ பிஹெச்ஓஆர் செமஃபோர்ஸ் ஆமாம் செமஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது போய் பாருங்கள். இந்த லாக் ஆர் லாக்குக்கு அப்புறமான டிஸ்கஷன் செமஃபோர்ஸ் தான். செமஃபோர்ஸ்னா என்னது ஜென்ரலாக? இது ரெண்டுலேயே முடியாத லாக் செமஃபோர்ஸ். ஆஹா நீங்கள் சிங்க்ரனைசேஷன் அச்சீவ் பண்ணுறீங்கல்ல? ஆமாம். அப்படி சிங்க்ரனைசேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு செமஃபோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஷேர்டு ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்போது ஷேர்டு ரிசோர்ஸஸ்னால் இப்போ எப்படி சொல்கிறது? இப்போ ஒரு ஒரு இப்போ பெர் டே வந்து நீங்கள் 2 GB தான் ஒரு மொபைலில் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த டேட்டாவை தான் உங்களுக்கு யூடியூபுக்கு, அந்த டேட்டா தான் வாட்ஸ்அப்புக்கு, அதுதான் டெலகிராமுக்கு. அப்போது அந்த அந்த 2 GB ரெண்டு மூணு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறத நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ லாக்குக்கு பதிலாக செமஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். லாக்குக்கு பதிலாக செமஃபோர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சிங்க் ஆல்சோ ஆல்சோ இது வந்து இதோட மாடியூல் பைத்தானோட கோர் மாடியூல். ஆமாம் ஆமாம் பைத்தானோட கோர் மாடியூல். ஆமாம் லாக் எப்படி லாக் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி செமஃபோர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்க. இதே தான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த டிவி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த டிவி எக்ஸாம்பிள்லேயே லாக்குக்கு பதிலாக செமஃபோர்னு கொடுப்பாங்க, அவ்வளோதான். பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இதுலேயே லாக் லாக் ஆப்ஜெக்டுக்கு பதிலாக இந்த இடத்துல செமஃபோர்னு கொடுப்போம். அந்த செமஃபோர்லேயே நீங்கள் லாக்கு அந்த செமஃபோர் ஆப்ஜெக்ட்லேயே நீங்கள் டைம் சொல்லிக்கலாம், எவ்வளோ டைம் அப்படிங்கிற டைம் எல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த இடத்துல நான் இப்போ செமஃபோர் ஆஃப் 2 செமஃபோர் ஆஃப் 3 கொடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் எனக்கு தெரிய நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஆப்ஷன் இருக்குது, வேறு எதுலேயும் இருக்கான்னு தெரியல. நெட்ஃப்ளிக்ஸில் ஒவ்வொரு 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒன்று, 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒன்று, 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒன்று, 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எந்த டிவைஸில் வேணாலும் யூஸ். 150 ரூபானா மொபைலில் மட்டும் பார்க்கலாம், 300 ரூபானா ஒரு மொபைல் ஒரு டிவைஸ் ஒரு டிவியில் பார்க்கலாம், 500 ரூபானா ஒரு மொபைல் ரெண்டு டிவி, 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா எத்தனை டிவைஸில் வேணாலும் பார்க்கலாம். இப்படி இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். அப்போ அந்த மாதிரியான கண்ட்ரோல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? இப்போ நான் இங்கே இந்த இடத்துல செமஃபோர் ஆஃப் 3 கொடுத்துட்டேன்னா ஒரே டைமில் இந்த வாட்ச் டிவியை 3 பேர் ஆக்சஸ் பண்ணலாம். 4வது 5வது ஆள் பண்ண முடியாது, அவங்க இவங்க முடித்தா தான் அவங்க பண்ணலாம். அதான் செமஃபோர். புரியுதா? ஓகே. அதாவது ஷேர்டு ரிசோர்ஸஸ்க்கு எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்கறது, லிமிட்டிங் ஆக்சஸ் ஃபார் ஷேர்டு ரிசோர்ஸஸ், அது கொடுக்கறது தான் செமஃபோர். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இவ்வளோ தான் மொத்தமாக நம்ம மல்டி த்ரெட்டிங்கில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ப்ரையாரிட்டி செட் பண்ணலாமே. நீங்கள் எப்படி செட் நேம் கெட் நேம் கொடுத்தோம்ல, அதே மாதிரி நீங்கள் ப்ரையாரிட்டி இதுலேயும் செட் பண்ணலாம். செட் ப்ரையாரிட்டி அப்படின்னு கொடுத்து ப்ரையாரிட்டிலாம் செட் பண்ணலாம். ப்ரையாரிட்டி செட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட், ரொம்ப ஈஸியாக செட் பண்ணலாம். ஆமாம் ப்ரையாரிட்டி செட் பண்ணலாம். ப்ரையாரிட்டி செட் பண்ணுறது, நேம் வைக்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் குவஸ்டின்ஸ். இப்போ மல்டி த்ரெட்டிங்கில் உங்களுக்கு சிங்க்ரனைசேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, லாக் வந்து எப்படி கொடுப்பீங்க, இதுதான் இதில் டீட்டெயிலாக பேச வேண்டியது. அதனால் கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் செமஃபோரும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம்னா என்ன மல்டி த்ரெட்டிங்கில் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப போட்டு மண்டையை உடச்சிக்க வேண்டாம், ஆனால் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல் டே டு டே லைஃபுக்கு மல்டி த்ரெட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் பண்ணுற எந்த ப்ரோக்ராமுக்கும் பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல அதை பார்த்து பயப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இந்த மாதிரியான பேசிக் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? சரி, அப்போ நம்ம மண்டேலேருந்து இதை ஆரம்பிச்சிருவோம். எது ஆரம்பிச்சிருவோம்? டிபி ஆரம்பிச்சிருவோம். இந்த வீக் நம்ம வந்து ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃப்ளாஸ்க் பார்க்கலாம். சரியா? ஓகே சார். ஓகே.
thank you.